குக்கு வித் கோமாளி ஸ்பெஷல் வெண்டக்காய் துவையல். வணக்கம், இது ஸ்வர்ணாவின் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளி ஸ்பெஷல் வெண்டக்காய் துவையல். வாங்க எப்படி செய்யலான்றதை இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பேன் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை இப்போ நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் சேர்ந்து வறுத்தெடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு, இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன புளி உருண்டை. இந்த காஞ்ச மிளகாய் பதிலாக பச்சை மிளகாய் சேர்க்கிறதா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இதையும் அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதையும் எடுத்து நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி புடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த வழவழப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துப்போம். நல்லா இந்த அளவுக்கு வழவழப்பு தன்மை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் மொத்தமாக ஆற வச்சு அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த துவையல் வந்து ரொம்ப தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை, கிள்ளி போட்ட சாம்பார், இதுக்கெலாம் வந்து இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்களே, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே ஒரே மாதிரி துவையல் அரைக்கிறத இந்த குக்கு வித் கோமாளியில் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி விடாத அரைக்கணும். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், விதையெல்லாம் தட்டிட்டு கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை போட்டுப்போம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற துவையல் அதில் சேர்த்து கொஞ்சம் அப்படியே வதக்க போகிறோம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கு வித் கோமாளி ஸ்பெஷல் வெண்டைக்காய் துவையல் தயாரிச்சு ஒரு முறை நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.